தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. துணிவு உள்ள வருது இல்லைங்களா, அதற்காக தான் வந்து எங்களுக்கான ஸ்ட்ரென்த்தும் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்து இந்த ரசிகரை வந்து ஒரு சாம்பிளுக்காக விஜய் இறக்கியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணுங்க அப்படின்னு அஜித்தோடைய உத்தரவு. ரசிகர்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்க வேணாம். அதற்கான காரணம் என்னன்னா வலிமை. ஃபேமிலி ஆடியன்ஸ் எந்த படத்துக்கு உள்ள வராங்களோ அந்த படம் தான் சரிட்டு. தமிழ் சினிமாவுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸ் என்னன்னு தெரியாமல், இங்கே இருக்கிற மார்க்கெட் என்னன்னு தெரியாமல், அஜித்துடைய ஃபேன்ஸுடைய விருப்பம் என்னன்னு தெரியாமல் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து போனி கபூர் கிட்ட அஜித் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எக்காரணத்தை கொண்டும் டைரக்டர் ஹெச் வினோத்துடைய டைரக்ஷன்லேயோ கதையிலேயோ எதுலேயும் உங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது. ஹெச் வினோத் வந்து அணு அணுவாக ரசித்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கார். சும்மா போட்டு வந்து அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கன்னா அடுத்தடுத்து போனால் தான் அப்டேட் வந்து தீரும். வந்து இப்போதைக்கு வந்து அவர் வந்து அந்த ஒரு சின்ன டீசர் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டார். இந்த விக்ரமுக்கு பண்ண மாதிரி பெரிய எக்ஸலண்ட்டாக வந்திருக்குது. அதை அந்த விஜயை பார்த்துட்டு வந்து கையெல்லாம் கொடுத்து இந்த மாஸ்டரையும் தாண்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உண்டாக இருக்குது. டேபிள் ப்ராஃபிட்டே வந்து இப்போயே வந்து கோடிகளில் வந்து அதுக்கு வந்து குவிஞ்சிடுச்சு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி நம்ம கூட செய்யார் பாலு சார் இருக்காங்க. சார் வந்தாலே பயங்கர எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் மட்டும்தான். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நேற்று 2வது முறையாக ரசிகர்களை சந்திச்சிருக்காரு விஜய் அவர்கள். சார் இப்போது இந்த டைமில் ரொம்ப அவசர அவசரமாக மீட் பண்ணுறாரு, ஏன்னா படங்கள் இல்லாத கேப்பில் மீட் பண்ணியிருந்தாலுமே கூட பரவாயில்ல. இப்போது அடுத்து 67 பூஜை வேறு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அடுத்தடுத்து ரசிகர்களை சந்திப்பு ஏன் எதுனால்? ஆனால் வந்து முதல் சந்திப்பு வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்துச்சு. அதற்கு முன்னாடி நாமளே கூட பேசியிருக்கிறோம். அவர் வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ வந்து நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் வந்து அடையார் ஆஃபீஸில் மீட் பண்ணி பேசியிருக்காருன்னு. இந்த 2வது சந்திப்பு அப்படின்னு பார்க்க போனால் முழுக்க முழுக்க துணிவு உள்ள வருது இல்லைங்களா, அதற்காக தான் வந்து எங்களுக்கான ஸ்ட்ரென்த்தும் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக அவர் பண்ணியிருக்காதான்னு தோணுது எனக்கு. ஓகே, ஏன்னா வந்து துணிவு அதிகமான ப்ரொமோஷன்ஸும் பார்த்துட்ருக்கோம், அதிகமான தேட்டர்ஸும் பார்த்துட்ருக்கோம். ரசிகர்களை வச்சு என்ன சொல்ல வராது சார் விஜய் அவர்கள்? இல்லை அவருக்கு என்னென்னா இப்போ துணிவு வந்து ரெட் ஜெயின் கிட்டே இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சொல்லவே தேவையில்லை, வெளியே சாதாரண பப்ளிக் கூட பேசிக்கிறாங்க. தேட்டருக்காரங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க, எங்களுக்கு தான் அதிக ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும், பெரிய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். இந்த சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து ஏறக்குறைய 3 ஷோ கூட துணிவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிறதுனால ஒரு சின்ன ஜெர்க்கு காமிக்கிறதுக்காக இந்த ரசிகரை வந்து ஒரு சாம்பிளுக்காக விஜய் இறக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ தான் மீட் பண்ணார், உடனே மீட் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. ஆனால் போன முறையோட இந்த முறை பார்த்தீங்கன்னா எல்லாரு கூடயும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ஒரு மாற்றுத்திறனாளியை தூக்கி கையில் வச்சுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா பாருங்கள் எனக்கு ஆனால் ஒரு பட்டாளம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு முன்னோட்டத்தை தான் அதை காமிச்சிருக்கிறேன் நான். பின்னாடி வந்து நான் நினச்சேன்னா வந்து ஒரு மைதானத்தில் ஒய்எம்சி மாதிரியான ஒரு மைதானத்துலேயோ இல்லை மதுரை தமுக்கம் மைதானத்துலேயோ வந்து ஒரு பெரிய மாநாடே என்னால் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லாமல் ஒரு கோட் பண்ணி காமிக்கிறாரு விஜய். ஓகே, இப்போ வந்து இந்த மீட்டிங் வந்து உதயநிதிக்கா சார், இல்லை துணிவுக்கா, இல்லை வந்து அரசியலுக்கா, மொத்தம் 3 பார்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம இது? இல்லை இல்லை, முதல் விஷயம் துணிவுக்கு இதை பண்ணியிருக்காரு. ஓகே, அரசியல் அப்படின் போது வந்து அது பெரிய கட்டமைப்பு சார், அது வந்து அது விஜய்க்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்ம பலமுறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதனுடைய வந்து திபுன்னு ஒரு கட்டடத்தை எழுப்பிட முடியாது, அரசியல் கட்டடத்தை வந்து சின்ன சின்ன செங்கலாக தான் எடுத்து வச்சுருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்திய அரசியல் தாண்டி தமிழக அரசியல் எதுலேயும் பார்த்தீங்கனாலும் இதில் ஊர்ன பெரும் ஜாம்பவான்கள் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்க்ரீனில் வந்து நடிச்சுட்டுலாம் வந்து இவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர முடியாது. அது மிகப்பெரிய கஷ்டம். அது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும், விஜயுடைய நிழலாக இருக்க புஷி ஆனந்துக்கும் அது புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு அரசியல் பின்னணியிலேருந்து வந்தவர் தான், அரசியல்வாதி தான் அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து மந்திரி ஆகிறாரு அப்படின்போது அது கூட காரணமாக இருக்கலாம். பாருங்கள், எனக்கான மாஸ் இருக்குது, வாரிசுக்கு நீங்களும் வந்து சரிபமாக வந்து தியேட்டர் கொடுக்கணும்
அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன முன்னோட்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவருடைய மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியல. மேபி ஏன்னா இந்த அவசர அவசரமாக மீட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, பனையூரில் வந்து மீண்டும் ரசிகர்கள் கூட்டம் வந்து படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னொரு துணிவு பொங்கல், அந்த பொங்கல் வரைக்குமே இந்த கூட்டங்கள் தொடருமா சார், இந்த மீட்டிங் தொடர்ந்துட்டு இருக்குமா? இல்லை, துணிவு தரப்புலேருந்து எதையுமே இப்போ வந்து அவர் அஜித்து வெளியே வர்றது கிடையாது, யாரையும் மீட் பண்ணுறது கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அவங்க வந்து வழக்கமாக அப்டேட் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து அடுத்தடுத்த நகர்களுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. இப்போ டிசம்பர் 24 ஆடியோ லான்ச் வாரிசுக்கு, இன்னொரு 10 கேப்பில் தேர்ட் சிங்கிள் கூட வெளியிடுறதுக்கான ஆயத்தெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த பாட்டை வந்து வெளியிடுறதுக்கு நீங்கள் வந்து துணிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப வந்து பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்கள்கிட்ட உண்டாக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்கள் அப்படின்னு அஜித்தோடைய உத்தரவு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ரசிகர்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்க வேணாம். அதற்கான காரணம் என்னென்னா வலிமை. வலிமைக்கு ரிலீஸுக்கு முன்னாடி அப்படி ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு, பயங்கரமான எதிர்பார்ப்பு. வேறு போட்டிக்கு எந்த படமும் கிடையாது. அந்த அப்டேட் வேணும், இந்த அப்டேட் வேணும்னு நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் தொடர்ந்து. அதில் கூட பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பைக்லேருந்து தவறி கீழே வர மாதிரியான ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து அது பெரிய அளவில் வந்து வைரலாச்சு. அந்த படத்தை வந்து பார்க்கணுன்றதுக்கு அது ஒரு பெரிய முன்னோட்டமாக இருந்தது. அதாவது வந்து ஒரு 10 ட்ரெய்லருக்கு சமமாக இருந்தது அது வந்து. ஆனால் படம் வந்த பிறகு ரிசல்ட் அப்படியே வேறு மாதிரி மாறிடுச்சு. அதன் காரணமாக அஜித் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் ரசிகர்களுக்கு ஏற்படுத்த வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விடுவோம், அதே சமயம் எதையும் இது பண்ண வேண்டாம், மொத்தத்தையும் பூட்டி வைக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவோம், நம்ம படம் பேசும், அது தியேட்டரில் பேசும், FDFS வந்து துணிவு என்னன்னு நமக்கு வந்து அப்படின்னு அவர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறார். அவர் வந்து உறுதியாக இருக்கார். வாரிசை பற்றி பேசணும் அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிரும் அப்படின்ற விஷயம் இருக்குது. வாரிசுக்குள்ளே என்னென்னலாம் சார் இருக்குது? ஏன்னா அந்த படத்தை பற்றின டாக் எல்லாம் கம்மியாக இருக்குது, பெரிய பெரிய கேஸ்டிங் குழுலாம் இருக்காங்க. ஸோ வாரிசு எப்படி இருக்கும் அது? இல்லை, நான் ஒரு நண்பரிடம் விசாரித்தேன் சார், வந்து அவர் வந்து படத்தை பார்த்துட்டாரான்னு ரொம்ப ரொம்ப ரகசியமாக சொல்ல மாட்டேன்ட்டார். அவர் வந்து எடுத்தது வரைக்கும், ஏன்னா முழுசாக ஒன்றும் முடியல, அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா வந்து, சார் இது வந்து ஒரு பழைய கதை தான், கதை ஒன்றும் பெருசு புதுசாக விஜய்காக்கெல்லாம் பண்ணது கிடையாது. முழுக்க முழுக்க வம்சி படத்தினுடைய சீன் ட்ரீட்மெண்ட், சென்டிமெண்ட்டு, எமோஷனல் இதெல்லாம் வந்து பக்கா காம்போவாக பண்ணியிருக்காரு. அது வந்து விஜய்க்கு வேறு லெவலில் கொண்டு வரும். முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஜய் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து குவிவாங்க. படம் வந்து நல்லா டாக் ஆகிடுச்சுன்னா, சார் இப்போ வந்து வாரிசா துணிவான் ரெண்டு இதுலையும் போட்டி போட்டிருக்காங்க ரசிகர்கள், யார் இது ஜெயிக்கணும் எது ஜெயிக்கணும்னு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 7 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த ரெண்டு ரசிகர்களையும் நீங்கள் கணக்கெடுங்க, 0.01% கூட வரமாட்டாங்க. இவங்களை வச்சு தான் படம் வந்து வெற்றி, இவங்களை வச்சு தான் வந்து படத்துடைய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எந்த படத்துக்கு உள்ளே வராங்களோ அந்த படம் தான் சரிட்டு. அதுக்கு சமீபத்திய உதாரணம் PS1. ஓகே, அப்போ அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வாரிசுக்கு தான் போவாங்க அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து. ஏன்னா வம்சியோடைய தோழான ஒரு படம் வந்தது பாருங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கதை தான் வந்து, ஆனால் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து எல்லாரையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே, சென்டிமெண்ட்டு, எமோஷனல் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். தெலுங்குலேயும் அதை இட்டு, தமிழ்லேயும் இட்டு. இதே போல் வந்து தெலுங்கில் வந்து வம்சியோட பல படங்களில் பல படங்கள் வந்து ஹிட்டானதுக்கு காரணம் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான். அதே சமயம் வந்து விஜய்க்கான அத்தனை மாஸ் சீன்ஸு, ஆக்ஷன் இதெல்லாம் இருக்குது, உள்ளே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் இந்த லீவுக்கு. அதுதான் அவங்களுடைய டார்கெட் சார் வாரிசு. அப்போ ஃபேமிலி ஆடியன்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி வாரிசு வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் துணிவில் ஹெச் வினோத் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோ சாங்கில் கூட அவருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கேயுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு. ஹெச் வினோத் அஜித் அந்த காம்போ எப்போ சார் இணைஞ்சாங்க, அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங்? சார், ஹெச் வினோத் அப்படின் போது ஒரு ரீவைண்டாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வந்து ஹெச் வினோத் யார் அப்படின்ற போது வந்து ஒரு வேலூரிலிருந்து சென்னைக்கு வந்து சினிமாவில் உதவி இயக்குனராக சேரணும்னு வராரு. வழக்கம் போல் வந்து போராடுறாரு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை, திண்டிவனம் இந்த பகுதியிலேருந்து சினிமாவுக்கு வரவங்கலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் இங்கே ஷைன் ஆக மாட்டாங்க. என்ன காரணம்னா ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே போராட முடியாமல் அப்படி பஸ்ஸை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபாய், 110 ரூபாய் ஏறி ஊருக்கு போயிடலாம். ஆனால் வினோத் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு, அதே சமயம் வந்து அந்த மாவட்டங்கள்லேருந்து வந்து ஜெயித்தவங்களும் இருக்காங்க, எல்லோரும் இப்படி சொல்லிட முடியாது.
அதிகப்படியாக வந்து இப்போ சவுத்துலேருந்து வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு ஊருக்கு போகிறது ஒரு பெரிய திருவிழா. என்ன தான் அதை பார்த்துடலாம், எங்க உட்காந்து சினிமா ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் வேலூர் பக்கத்தில் இருக்கிற வேலூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு அவ்வளோ போராடி அவர் வந்து பார்த்திபன் இயக்கி நடித்த பச்சை குதிரைன்ற படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக, கடைசி அசிஸ்டண்ட்டாக அவரை சேர்த்துக்கிட்டார். அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாகவும் அவரை பார்த்துக்கிட்டார், வேலை செய்ய சொன்னார். ஏன்னா வந்து நல்ல தயாரிப்பு நிர்வாகின்னு அவர் கண்டுபிடிச்சார் எச் வினோத்தை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜோக்கர் குக்கு படத்தை டைரக்ட் பண்ண ராஜமுருகனுடைய நட்பு அவருக்கு கிடைக்குது. ராஜமுருகன் வந்து பத்திரிகையாளர், இலக்கியம் சார்ந்தவர் அவர். அவர் வந்து எச் வினோத் அவர் வந்து நட்பாகும்போது கதைகள் பற்றி பேசுகிறாங்க, நாவல்கள் பற்றி பேசுகிறாங்க, புத்தக அறிமுகம் கிடைக்குது. அப்படியே போயிட்டு நீங்கள் வந்து என் கூட ஒர்க் பண்ணுங்கன்ட்டு ராஜமுருகன் வந்து எச் வினோத்தை கூப்பிடுறாரு. அந்த நேரம் ராஜமுருகன் வந்து சந்திரபாபுன்னு ஒரு படத்தை பூஜை போடுறாரு. அந்த சந்திரபாபு வந்து பூஜையோடு நிற்குது, ட்ராப் ஆகுது. ரெண்டு பேரும் அப்படி ஒவ்வொரு இடத்துல வாய்ப்பு தேடி போயிடுறாங்க. எச் வினோத் வந்து சர்வைவலுக்காக ஒன்றும் பண்ண முடியாமல் கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்தோன்னே அதே சமயம் சினிமாவுக்கும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஏன்னா ஆவலாக போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து கோலி சோடா படத்துடைய ஷூட்டிங் நடந்துருக்குது. விஜய் மில்டனுடைய நட்பு கிடைக்குது. அங்கே போய் சின்ன சின்ன கிளாஷ் ஒர்க்லாம் இவர் பண்ணுறாரு. விஜய் மில்டன் வந்து ஏதாவது ஒரு லைன் இருக்கா தம்பி அப்படின்றாரு. ஒரு லைனை சொல்கிறாரு. அப்போ வந்து விஜய் ஆண்டனி வந்து விஜய் மில்டன் கிட்ட யாராவது நல்ல கதை வச்சுருந்தா டைரக்டர் சொல்லி அனுப்புகின்றாரு. இவரை வந்து அனுப்புகிறாரு எச் வினோத்தை. விஜய் ஆண்டனிக்கு போய் கதை சொல்கிறாரு. கதை சொன்ன உடனே அவருக்கு வந்து அந்த கதை மேலே திருப்தி இல்லை, அடுத்த இதில் பார்க்கலாங்கன்னு சொல்லி விட்டுடுறாரு. அந்த ஒன்லைன் என்ன பண்ணுறாரு, உட்காந்து ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக மாற்றுறாரு எச் வினோத். அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை வந்து நலன் குமாரசாமி கிட்ட வந்து கொடுக்குறாரு படிக்க சொல்லி. படித்தவொடனே தம்பி பிரமாதமாக இருக்கிறான்னு சொல்லி ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மனோபாலா கிட்ட பேசும்போது இந்த லைனை சொல்கிறாரு அவர். மனோபாலா இதுவாகி யார் தம்பி அவர்னு, வினோத்துன்னு ஒருத்தர் பையன் இருக்கிற அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குப்பா கதை. அப்புறம் பவுண்டட் ஸ்கிரிப்டை மனோபாலா கிட்டோன்னு படித்து பார்த்துட்டு இதை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது தான் சதுரங்க வேட்டை. அது உள்ள தான் வந்து நட்டி வந்து நடிக்கிறாரு. சதுரங்க வேட்டையை வந்து அந்த இருடியம், ஈமு கோழி, அப்புறம் வந்து மண்ணொலி பாம்பு, இப்படி வந்து அந்த சமகாலத்தில் நடந்த ஏமாற்று பேர் வழிகளுடைய கதையை வந்து மிக பிரமாதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் இருங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க உலகத்தில்னு சொல்லி அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகினோடனே உடனே வந்து சூர்யாவுடைய தம்பி கார்த்தி வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து யாராவது இட்டு டைரக்டர்கிட்ட தான் படம் பண்ணுவார். அவர் உடனே வந்து கார்த்தி வந்து வினோத்தை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுங்கும்போது இதே போல் ஏதோ ரியல் சம்பவத்தை வச்சு கதையாக இருக்கணும் அப்படின் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த வடநாட்டு கொள்ளையர்கள் வந்து அட்டுழை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஹைவேயில் இருக்கிற தனியாக இருக்கிற வீடுகள்லாம் அதில் வந்து இந்த கும்முடிப்பூண்டி எம்எல்ஏவை கொண்டு அது பெரிய விஷயமாகி, அப்புறம் வந்து அப்போதைய சிஎம் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு உத்தரவு போட்டு ஜாங்கிட் உயர்ந்து போலீஸ் அதிகாரி ஜாங்கிட்டு போய் அந்த கொள்ளையர்களை பிடிச்சி வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியும். இதை தான் தீரன் அதிகாரம் ஒன்றா வந்து வெளியே வந்தது. இந்த படத்தை பார்த்த பிறகு தான் வந்து அஜித் வந்து ரொம்ப இதுவாகி போய் வினோத் கூட்ட கூப்பிட்டு பேசி கதை இருக்கான்னு சொன்னோட வினோத்துக்கு வந்து தலகாரப்பு இல்லை. ஏன்னா மூன்றாவது படமே மிகப்பெரிய ஹீரோவுக்கான இது ஒன்றுனே அவர் ஆக்சுவலாக வந்து சொன்ன கதை எது தெரியுங்களா, துணிவுடைய கதை தான் ஃபஸ்ட்டு. அதை வந்து டிக் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அந்த நேரம் வந்து பிங்க்கு படத்துடைய ரீமேக் ரைட்ஸ் வந்து போனி கபூர்கிட்ட இருந்தது. அதை தமிழில் யார்கிட்ட கொடுக்கலான் போது அஜித் இந்த படத்தை பண்ணுங்க பிரதர் அப்படின்னு கொடுத்தோடனே நேர்கொண்ட பார்வையே அப்படியே இந்த பிங்கை காப்பி அடிக்காமல் அஜித்துக்கான என்னென்ன மாஸ் சீன்ஸ்லாம் அதில் கொண்டு வரணும். ஏன்னா பிங்கில் வந்து அமிதாப் பச்சனுடைய ரோல் தெரியும் கொஞ்சோண்டு தான். இதில் கொண்டு வந்து படம் முழுக்க அஜித் இருக்கிற மாதிரி காட்டி அந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இயக்குனராக வினோத் மாறிட்டார். அதன் பிறகு வலிமை ப்ராஜெக்ட் உள்ளே வந்தது. வலிமை வந்த பிறகு தான் பார்த்தா வினோத் சொன்ன லைன் வேறு. அதன் பிறகு வந்து போனி கபூர் உள்ளே புகுந்து அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, இந்த பப்ளிசிட்டி பண்ணுங்க, அப்படி பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல். அதை வந்து அஜித்தும் வந்து அந்த சமயத்தில் வந்து போனி கபூர் வந்து இந்தியில் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர், அனில் கபூருடைய அண்ணன், அனில் கபூருக்கும் ஸ்ரீதேவிக்கும் கால்ஷீட் மேனேஜராக இருந்தவர், இவ்வளோ அனுபவம் உள்ளவர், அவருக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸ் என்னன்னு தெரியாமல், இங்கே இருக்கிற மார்க்கெட் என்னன்னு தெரியாமல், அஜித்துடைய ஃபேன்ஸுடைய அந்த விருப்பம் என்னன்னு தெரியாமல் வந்து வலிமையிலே நிறைய தலையீடுகள்லாம் பண்ணி அந்த படத்துடைய ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு துணிவு ப்ராஜெக்டுக்குள்ளே வந்த உடனே எனக்கு தெரிஞ்சது நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து போனி கபூர்கிட்ட அஜித் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், எக்காரணத்தை கொண்டும் டைரக்டர் எச் வினோத்துடைய
டைரக்ஷன்லேயோ கதையிலையோ எதுலேயும் உங்களுடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி உருவான படம் தான் அது. ஹெச் வினோத் வந்து அணு அணுவாக ரசித்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கார். அவரோட டிராவல் இவ்வளோ பெரிய டிராவல் அப்படின்றதே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் ரெண்டு படங்கள் வந்து நேர்கொண்ட பார்வையாக இருக்கட்டும் வலிமையாக இருக்கட்டும் சரியாக போகாதப்போ அவரோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சு சார்? ஏன்னா நம்ம ரெண்டு படங்கள் ஹிட்டு கொடுத்தோம் நம்ம, அதுவும் சின்ன பட்ஜெட்டில். ஆனால் இந்த ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம எங்கேயோ காணாமல் போயிட்டோமே. ஏன்னா ஹெச் வினோத் மேலே நிறைய விமர்சனமும் வந்துச்சு. அப்போ அவர் மைண்ட் செட் என்ன இருந்துச்சு? இல்லை அவர் இப்போ தான் சொன்னேன், நான் அப்போ கூட நான் வந்தேன், என்னடா ஹெச் வினோத் இப்படியாப்பட்ட படம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு சதுரங்க வெட்டி நேர்கொண்ட சதுரங்க வெட்டியும் தீரன் அதிகாரம் ஒன்றையும் நீங்கள் பார்க்கும்போது ஹெச் வினோத்துடைய திறமை தெரிஞ்சு போயிடும். இவ்வளோ பெரிய ஹீரோ கையில் கிடச்சிருக்கும் போது அவர் ஏனத்தானோன்னு படம் பண்ணுவாருங்களா? ஆனாலும் வந்து விமர்சனம் வந்தது. அப்புறம் இந்த உள்ளடி விவகாரம் தெரிஞ்ச பிறகு தான் வந்து அதை அஜித்துக்கு தெரிஞ்சதுனால்தான் அடுத்த மூன்றாவது படமாக அவர் கொடுத்துருக்காரு வந்து. இதுதான் காரணம் வந்து ஒரு இயக்குனரை வந்து முழு சுதந்திரத்தோடு விடணும் சார். அது வந்து துணிவில் பண்ணியிருக்காரு. ஆனால் ரீசெண்டாக அஜித் அவர்கள் எந்த டைரக்டர் கூட கை கொடுத்தாலுமே வந்து ஒரு மூணு படம் ஒரு நாலு படம் இந்த மாதிரி பண்ணுறது அவரோட கால்குலேஷன் என்னவா இருக்கும் சார்? அது என்னன்னு புரியல சார். டைரக்டரும் மட்டும் இல்லை ப்ரொடியூசரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒரே ப்ரொடியூசருக்கு மூணு படம் நாலு படம் அப்படின்னு கொடுக்குறாரு. எவ்வளோ ப்ரொடியூசர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சின்ன ப்ரொடியூசர் கூட இவர் கை தூக்கி விடலாம், வாங்க ஒரு படம் பண்ணுங்க எனக்காகன்னு, இல்லை ஜாயிண்டில் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் என்ன இதில் விருப்பத்தில் அது இருக்காருன்னு தெரியல. ஆமாம், அடுத்து விக்னேஷ்வனுக்கு மாறி இருக்காரு. ஓகே. ஆமாம், இந்த விக்னேஷ்வன் அப்படின்றப்ப தான் எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குரியாக வருது. அந்த பியர்ட் வேறு ஃபுல் ஷேவ் பண்ணிட்டாரு, எந்த மாதிரி அஜித்தை எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா விக்னேஷ் சிவன் வந்து அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்க்கும்போது எதுவுமே வந்து ஆக்ஷன் கதையாகவோ ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாகவோ கிடையாது. லவ் சென்டிமெண்ட்டு இல்லைன்னா வந்து காமெடி ட்ராமா இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ஆக்ஷன் விக்னேஷ் சிவனுக்கு வருமானு தெரியல, காமெடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து. ஏன்னா அஜித் வந்து நல்ல காமெடி பண்ணுவார். அவர் வந்து அசால்ட்டாக போகிற போக்கில் அதிகப்படியாக அது இருக்கும். அதே சமயம் வந்து ஆக்ஷனும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து முழுமையாக அந்த படத்துக்கான ஸ்கிரிப்டும் ரெடி ஆகலை. ஒரு ஒன்லைன் மட்டும் ஓகே பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு ஓடிட்டுருக்கு. ஓகே சார். வாரிசை பற்றி வரப்போ அந்த ரசிகர்கள் மீட் தான், மருத்துவமனைலாம் ஏரியில நிறைய ரசிகர்கள் பார்க்குறாங்க. இதுக்கு வேற எங்கேயாவது ஒரு மீட்டப் மாதிரி ஏதாவது வைக்க முடியுமா விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி? ஏன்னா பனையூரில் என் பண்ணை வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு சொல்கிறது வேற. ஆனால் நிறைய பேர் பார்க்க முடியாமல் ஏக்கத்தோட திரும்பிலாம் போயிருக்காங்க, அழலாம் செய்கிறாங்க, எமோஷனல் ஆகிறாங்க. ஸோ அதுக்கெலாம் என்ன சார் தீர்வு? இல்லை அது என்னென்னா சார், இப்போ வந்து அவர் கூப்பிடுறது ஒரு சின்ன இடம் அப்படின் போது, இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு போது ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஊராட்சி இருக்குது இல்லைன்னா எத்தனை நகரங்கள் இருக்குது, அதிலிருந்து ஒரு முக்கிய நிர்வாகிகள் ஒரு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 10 பேர் இல்லை சேலத்துலேருந்து ஒரு 15 பேர் இப்படி மாவட்ட அந்த எந்த மாவட்டமோ அது வரைக்கும் தான் முக்கிய நிர்வாகிகள் கூப்பிடுவாங்க. இது விஷயம் தெரிஞ்சு அவங்க ஒரு வேன் ஏற்பாடு பண்ணின்னு வராங்கன்னா இவங்களே பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க, நான் தளபதியை பார்த்தே தீர்வேன் அப்படின்னு. அதுக்கு வந்து ஐடி கார்டு இதெல்லாம் கொடுத்து உள்ளே அதெல்லாம் அனுமதிச்சிருக்காங்க. இதே மாரி என்னென்னா விஜய் மேல் உள்ள அந்த ஒரு ஆவல் எப்படியாவது பார்த்தாகணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், அல்ல தூரத்துலேருந்து தன்னுடைய செல்ஃபோனில் ஒரு படத்தை எடுக்கணுன்றதுக்காக வந்த கூட்டம் தான் அவங்க வந்து. ஆனால் என்னென்னா எந்த வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் அதை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கரெக்டாக பண்ணி அவங்கள வந்து ஊருக்கு வழி அமைச்சு வச்சுருக்காங்க. இதுதான் காரணம் வந்து இது ரசிகர்கள் மிகுதியால் வர்றது தான். அப்போலாம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து ரசிகர்களை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுப்பார். அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கணும், இப்போ மாதிரியான செல்ஃபோன் வசதியெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபிலிமில் எடுக்கிற ஃபோட்டோ, அங்கே ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் பர்மனெண்ட்டாக இருப்பார். அந்த க்யூ பார்த்தீங்கன்னா அந்த போயஸ் கார்டனை தாண்டி ஸ்டெல்லாமாரிஸ் காலேஜ் தாண்டி இந்த கத்திட்டல் ரோடு வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் ஓரமாக நின்றுட்டுருப்பாங்க. அவ்வளோ பேரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக்கு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தணுன்னே அதை அப்படியே நிறுத்திட்டார். அவர் ஃபோட்டோவுக்கு வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணுறது கிடையாது, ஃபோட்டோவுக்கு அலோட் பண்ணுறது கிடையாது. நீண்ட நாளுக்கு பிறகு தான் மண்டபத்தில் மீட் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுக்க இது பண்ணார். அதுதான் வந்து விஜயம் பார்த்திங்கன்னா இது ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக ஆகிடப்போகுது அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்றாரு அவர். ஆனால் போன வாட்டி செஞ்ச தப்புகளை தவறுகளை இந்த வாட்டி விஜய் நிர்வாகிகள் வந்து செய்யலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார். அவங்களும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்காங்களா? ஆமாம் சார். ஏன்னா போன வாட்டி நிறைய அந்த காலில் பொத்து பொத்துன்னு காலில் விழுந்தது, புசி ஆனந்த் காலில் விழுந்தது, காரை துரத்தின் போனது, பைக்லேருந்து கீழே விழுந்தது, அப்புறம் வந்து கார் கண்ணாடியை தட்டினது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் விஜய் டென்ஷன் ஆகிட்டே வந்து அந்தந்த நிர்வாகிகள் கூட ஃபோன்லேயே பேசி இந்த மாதிரி எந்த வித இதுவும் இருக்கக்கூடாது, சைலண்ட்டாக வரணும், சைலண்ட்டாக போகணும், நம்ம மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள்னால் அப்படி நீங்கள் வந்து அதை அந்த அந்த ஜெனியூனஸை நீங்கள் காமிக்கணும்னு அவர் சொன்னதனுடைய உத்தரவு தான் வந்து
இப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஃபேன்ஸ் மீட்டிங்காக அது நடந்திருக்குது. நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனால் 67 பற்றி லோகேஷ் கனராஜ் வந்து அவரை ரொம்ப காண்டு ஏற்றுறாங்களா சார்? அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த லத்தி ஆடியோ லான்ச்சில் கூட வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏறக்குறைய அவர் வந்து ஒரு புலம்பாத கதையாக பேசிட்டு போயிட்டார். என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு படம் இப்போ தான் வந்து இன்னும் பூஜை நடந்திருக்குது, அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா அது முழு கதையும் சொல்லுங்கன்ற ரேஞ்சுக்கு ரசிகர்கள் வந்து ஒரு டார்ச்சர் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அவர் வந்து அந்த லத்தி ஆடியோ லான்ச்சில் வந்து கும்பிட்டார். அது அது எல்லாருக்குமே உள்ள ஒரு இதுதானே சார். நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து கையில் எடுத்துருக்கும் போது ஒரு பயம் இருக்கும், அடுத்து எப்படி நகர்வுன்னு இருக்கும். சும்மா போட்டு வந்து அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கன்னா அடுத்தடுத்து போனால் தான் அப்டேட் வந்து வந்து தீரும். வந்து இப்போதைக்கு வந்து அவர் வந்து அந்த ஒரு சின்ன டீசர் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டார். இந்த விக்ரமுக்கு பண்ண மாதிரி பெரிய எக்ஸலண்ட்டாக வந்திருக்குது. அதை அது விஜயை பார்த்துட்டு வந்து கையெல்லாம் கொடுத்து கலக்கிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னதாக தகவல் வந்து அதனால் வந்து அவருடைய கவனம் முழுக்க வந்து படம். ஏன்னா வந்து ஒரு இந்த மாஸ்டரையும் தாண்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு உண்டாக இருக்குது. டேபிள் ப்ராஃபிட்டே வந்து இப்போயே வந்து கோடிகளில் வந்து அதுக்கு வந்து குவிஞ்சிடுச்சு. அப்படின்போது ஒரு இயக்குனராக ஒரு கேப்டனாக தனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த படத்தை எப்படி கொண்டு போய் கரெக்டாக முடித்து அந்த ஃபஸ்ட் காப்பியை கையில் கொடுக்க போகிறோன்ற ஒரு பயத்தோடைய வெளிப்பாட்டில் வந்து லோகேஷ் இருக்கார். இது ஒவ்வொரு இயக்குநருக்குமான ஒரு பயம்தான் இது. இதே போல் வந்து பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணும்போது அந்த பயம் இன்னும் அதிகமாகும். அந்த பயத்தோடைய வெளிப்பாடு தான் அன்றைக்கி லத்தி ஆடியோ லஞ்சில் அவர் பேசுனது வந்து அது நியாயமான இதுதான். அது சும்மா போய் அவருக்கு போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த தொந்தரவு வந்து நம்மள மாதிரி மீடியாக்களும் ஒரு காரணம் வந்து அப்டேட் என்ன அப்டேட்னு நாமளும் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். ரசிகரும் தாண்டி தவறான இதுதான். அடுத்தடுத்து வந்து அந்த படம் ஷூட்டிங் போகும்போது அவங்க விருப்பப்பட்டால் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா அது சம்மந்தமாக வந்து ஏதாவது விதத்தில் கசிய செய்ய போகுது. அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அதை. ஓகே சார், ரெட் ஜெயிண்ட் எப்படி சார் பேலன்ஸ் பண்ண போகிறாங்க பொங்கல் ரிலீஸை? அதுதான் சார் ரொம்ப புரியாத புதிராக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுடைய கவனம் முழுக்க வந்து துணிவில் இருக்குது. வாரிசு ஒரு பக்கம் அப்படி இருக்குது. இருந்தாலும் வந்து தியேட்டரிக்கல் அப்படின்போது ரெட் ஜெயிண்ட் கிட்ட தான் வந்து அதிகப்படியாக இருக்குது. இது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பல முறை வந்து பல பேட்டிகளில் பல விழாக்களில் வந்து உதயநிதி வந்து ரெண்டுத்தையும் சரிசமமாக தான் பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து விஜயம் அவர் என்னுடைய நண்பர் தான் அவருன்ட்டு பல பேட்டிகளில் சொல்லிட்டார் அவர். அதையும் தாண்டி பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இவங்க ரெட் ஜெயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்போது பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து துணிவுக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க தான் எடுத்திருக்காங்க. எடுத்திருக்கும் போது நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் அதுக்கு தானே முன்னுரிமை கொடுப்போம். அதுக்கு அடுத்து என்ன தான் நண்பராக இருந்தால் கூட அதுக்கு அடுத்து ஏதாவது அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் சார். ரெண்டு படத்தினுடைய தலையெடுத்தையும் வந்து அந்த முதல் காட்சி வந்து முடிவு பண்ணிவிடும். ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க சார் அஜித் அண்ட் விஜய் அவர்கள் அந்த பொங்கல் ரிலீஸ் அப்போ ஒரே நாளில் எஃப்டிஎஃப்எஸ் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான கட்டளைகள் கொடுக்க போகிறாங்க? நிச்சயமாக சார் வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து திரும்ப திரும்ப அதான் சொல்கிறது வந்து ரசிகர்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும், யாரும் கலாட்டம் பண்ணக்கூடாது, தியேட்டரில் வந்து கண்ணியமாக நடந்துக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் முதல் ஷோ பார்த்துருவீங்க ரைட்டு, அடுத்தடுத்த காட்சிகள் வந்து இந்த பொங்கல் விடுமுறையினால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. இப்போ பெரும்பாலும் பொங்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது, இல்லை வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு மறுநாள் மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக ஃபேமிலி எங்கேயாவது வெளியே போகணும், எல்லா ஊர்லேயும் படத்துக்கு போகணும், பீச் இல்லாத ஊருக்கு வேறு எங்கன்னா வெளியே வந்து பொழுதுபோக்கு. இந்த வண்டலூர் ஜூலாம் அவ்வளோ நிரம்பி போயிருக்கோம். இப்படி வெளியே போகிறவங்க பெரும்பாலும் அப்படி அவ்வளோ தூரம் போக முடியாதவங்களுக்கு தியேட்டர் தான் அவங்களுக்கான இது. இவங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து கலாட்டா பண்ணி பட்டாசு வெடித்து அமக்கலாம் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அவங்க அப்படி பார்த்துட்டு வா குழந்தை குட்டியோடு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, வா எங்கேயாவது வேறு எங்கன்னா போகலாம், இல்லைன்னா வந்து வேறு என்ன படம் சின்ன படம் இருக்குது அதில் போய் படம் பார்த்துட்டு போகலான்னு இருக்கோம். இது கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வாய்மொழியாக உத்தரவு கொடுக்கலனா கூட ஒரு அறிக்கையாவது கொடுக்கலாம், இல்லை ஒரு ட்விட்டராவது போட்டு விடலாம். ஜெயிலர் அப்டேட் உங்களுக்கு எப்படி சார் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு? இல்லை சார், என்ன வந்து பாபாவுக்கு இருந்த ஒரு பரபரப்பு கூட ஜெயிலருக்கு இல்லவே இல்லை சார். வந்து பாபா ரீரிலீஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. பாபா படம் பார்த்தவங்க ஒரு நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் பாசிட்டிவ் விமர்சனம் கொடுக்குறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு வந்து ரீரிலீஸுக்கு இவ்வளோ கொண்டாடுமே. ஜெயிலர் வந்து ஏதோ கணத்தில் போட்டு கல் மாதிரியே டப்புக்குன்னு ஆகி போச்சு. அது என்ன காரணம் தெரியல. ரஜினியை வந்து அந்த கெட்டப்பில் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் விரும்பலையா? ஆனால் நல்லா தான் இருக்குது, ஒரு டாக்கம் இல்லை. என்ன காரணம் தெரியல. அடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுமான்னு தெரியல.
நெல்சனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குமா சார்? நிச்சயமாக இருக்கும் சார், வந்து அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் வந்து இந்த படம். ஏன்னா வந்து ரஜினி வந்து ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு டைரக்டருடைய வாழ்க்கை இதில் இருக்குது அப்படின்னு. நெல்சன் வந்து நான் கேள்விப்பட்டதற்கு ரொம்ப கடுமையாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக தூங்குறாரு அவர் இந்த படத்துக்காக வந்து அப்படி உழைக்கிறார். ஏன்னா வெற்றி தான் எங்களுக்கு தேவை, அதுவும் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய படம் கிடச்சிருக்குது. அது என்ன ஜெயிலரை எப்படி கொண்டு வர போகிறாருன்ட்டு வந்து இதுக்கப்புறம் வர அப்டேட் வச்சு தான் தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வழக்கம் போல் எக்ஸ்க்ளூசிவ் மட்டும்தான். ஸோ உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தலை மாதிரி ஆதன் சினிமா நேயர்கள் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் போகிற இடம்லாம் இதான் திரும்ப திரும்ப இதான் சொல்கிறேன். நான் வந்து ஆதன் சினிமாவை பார்த்தேன், உங்கள் பேட்டியை பார்த்தேன், உங்களை இன்டர்வியூ பார்த்தேன், நீங்கள் சொன்ன அப்டேட்டை வந்து கேட்டேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஃபீட்பேக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பு தான் அந்த காரணம். திரும்பவும் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸு போடுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பல தகவல்களை நான் சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்லுங்கள் சந்திமுறை விடுபடுறது நான் உங்களுக்கு.